find the Laplace transform of half wave rectifier function f of t equal to sin omega t. The interval is 0 less than t less than pi by omega, and the zero for value of the function is 0 in the interval pi by w less than t and less than 2 pi by w. If you know what you have or periodic function, you can see this periodic function. That is f of t plus a equal to f of t, where a is called the period. Appa inga enadhu appadina given, so solution given enna appadina nammoda f of t enadhu, f of t is nothing but ungalaoda sin omega t and zero sin omega t appa if less than t and less than pi by w and pi by w to less than t less than 2 pi. Adha idu eppadi irukku appadina for example enoda curve ellathukku example neenga varaya thevailla. For example, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதான் உங்களுடைய டி, இது எஃப் ஆஃப் டி, இது ஜீரோ. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் யுவர் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா இங்கே ஜீரோ இருக்கு. ஸோ இது வந்து பை பை டூ ஒமேகா, இது பை ஒமேகா, இது வந்து டூ பை பை ஒமேகா, இது 3 பை பை ஒமேகா, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 டு பை பை, 0 டு பை பைக்கு வந்து சைன் ஒமேகா டி. அப்போ இதுதான் சைன் ஒமேகா டி. அண்ட் பை பை டூ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்க அப்படின்னா பை பை டூ டு டூ பை இஸ் ஜீரோ, அதான் அந்த ஜீரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகும். நம்ம ஏன் இது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இங்கே ஆரம்பிக்குது, அப்படியே போய் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே என்ன வந்துருது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு இங்கே வந்த உடனே நமக்கு என்ன ஆகுது பழைய எஃப் ஆஃப் டியே மாறிடுது. அப்போ அப்படி மாறுறதுனால தான் இந்த டி இந்த இது இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து எஃப் ஆஃப் டி மாறிடுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து எஃப் ஆஃப் டி மாறிடுது. அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பிளிட்டப்பாக கொடுத்துருவாங்க, ரெண்டு இன்டர்வல்லாக நம்ம இந்த இதை பீரியாடிக்னு சொல்கிறோம். தட்ஃபோர் நம்ம எழுதிக்கிறோம் அப்படின்னா கிவன் எஃப் ஆஃப் டி இஸ் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் அ பீரியட் வித் அ பீரியட் 2 பை பை டபுள்யூ. சப்போஸ் உங்களுக்கு இந்த இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்வலில் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் அண்ட் திஸ் இஸ் த எண்டிங். ஸோ எண்டிங் இஸ் யுவர் பீரியடாக எழுதணும், அதான் 2 பை பை டபுள்யூ. இது சில நேரம் கொடுக்காட்டாலுமே நீங்கள் இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். 2 பை டபுள்யூ இந்த இன்டர்வல் என்ன இன்டர்வல் அப்படின்னா இந்த தான் இருக்குது, 0 டு 2 பை பை டபுள்யூ, 0 டு 2 பை பை டபுள்யூ இந்த இன்டர்வல் போட்டுக்கோங்க. இந்த இன்டர்வலில் இந்த பீரியட் இருக்கு. தேர்ஃபோர் பை த டெஃபினேஷன் என்னது அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த எஃப் ஆஃப் டி ஃபார் எனி பீரியாடிக் ஃபங்க்ஷன் இஸ் 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்டு இன்டகிரல் 0 டு ஏ இஸ் எ பீரியடு அண்ட் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி டிடி. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதில் ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்குற உங்களுடைய அந்த பீரியடுன்ட்டு. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 பை 1 மைனஸ் இ பவர் ஏக்கு பதிலாக மைனஸ் 2 பை பை டபிள்யூ எஸ் இன்டகிரல் 0 டு 2 பை பை டபிள்யூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இதுதான் அந்த இன்டர்வல். இப்போ இதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த இன்டர்வல் 0 டு 2 பை எப்படி பிடிச்சிருக்காங்க, இது ஒரு இன்டர்வல் இது ஒரு இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க. 0 லெஸ் தன் டி லெஸ் தன் பை பை டபிள்யூ, அடுத்து பை பை டூ லெஸ் தன் 2 பை பை டபிள்யூ. அப்போ இதை எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ரெண்டு இன்டர்வல் அப்படி இப்போ 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை எஸ் பை பை டபிள்யூ எஸ் இன்ட்டு ஃபஸ்ட் இன்டர்வல் 0 டு இங்கே பை பை டபிள்யூ, அதே தான் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப்டி. எஃப் ஆஃப்டியை நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் அடுத்து இங்கே ஸ்டார்ட் ஆகும் பை பை டபிள்யூ டூ மேலே லிமிட் அப்பர் லிமிட் முடியும் 2 பை பை டபிள்யூ. இதுதான் ஜீரோ அண்டு இதான் ஸ்டார்ட் இது ஸ்டார்டிங் இது எண்டிங்க முடியும் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன்டர்வலாக நீங்கள் பிரிச்சுக்கிடுவீங்க. இந்த இன்டர்வலில் பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னென்னா 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை டபிள்யூ எஸ் இந்த இன்டர்வலுக்கு வந்து 0 டு பை பை டபிள்யூ இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப்டி என்ன கொடுத்துருவாங்க 0 டு பை டபிள்யூவில் 0 டு பை பை டபிள்யூவில் சைன் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டெக்ரல் பை பை டூ இன்ட்டு 2 பை பை டபிள்யூ
e power minus st இந்த இன்டர்வல்ல f of t என்ன கொடுத்திருக்காங்க 0 கொடுத்திருக்காங்க 0 into dt அப்ப நமக்கு கடைசி என்ன கிடைக்கும் அப்படினா 1 by 1 minus e power minus 2 pi by w of s into இந்த ஒரு இன்டர்வல் தான் கிடைக்கும் 0 to pi by w e power minus st into sin omega t dt இதை தான் எவாலுவேட் பண்ணனும் இப்போ இது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை ஒமேகா எஸ் இன்டெகிரல் 0 டு பை பை ஒமேகா இ பவர் மைனஸ் எஸ் டி சைன் ஒமேகா டி டிடி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சின்ஸ் இன்டெகிரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் இதுதான் அந்த ஃபார்முலா இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது மைனஸ் எஸ் இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா ஒமேகா இருக்குது அண்ட் தென் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா டி இருக்குது தெர்ஃபோர் அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன் இது நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க இது எப்படி இங்கே எவ்வளோ பண்ணால் முதல் இதை அப்படியே வச்சுக்கோங்க 1 minus e power minus 2 pi by w omega s இதுக்கு மேலே எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா யூஸிங் த ஃபார்முலா e power ax that is e power minus s t divided by minus s the whole square plus b square வந்து omega square into aக்கு பதிலாக minus s sin bக்கு பதிலாக omega t minus bக்கு பதிலாக omega cos ஒமேகா டி இப்போ இதுக்கு தான் உங்களை லிமிட் பண்ண போகிறீங்க 0 டு பை பை ஒமேகா ஓகே நான் 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை ஒமேகா எஸ் அப்படியே இருக்குது இப்போ இதை நாங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எவாலுவேட் பண்ண போகிறோம் இந்த எஸ் ஸ்கொயர்ங்கிறது வந்து காமன் டு ஆல் இ பவர் மைனஸ் எஸ் டி காமன் டு ஆல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் எப்படின்னா இ பவர் இதில் 1 பை காமன் எடுத்துக்குவோம் 1 பை இதில் டி இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவோம் உள்ள சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் டிக்கு பதிலாக பை பை டபிள்யூ போகிறோம் அப்போ இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே எஸ் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் எஸ் அப்படியே தான் இருக்கும் போது டிக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சைன் ஒமேகா டி நம்ம ஒமேகா டி என்ன கிடைக்கும் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு பை பை ஒமேகா அப்போ பை கிடைக்கும் அப்போ சைன் பை சைன் பை அதே மாதிரி ஒமேகா இன்ட்டு காஸ் பை இது வந்து என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போகிறோம் அப்படின்னா இ பவர் இங்கே 0 ஆயிரும் அப்போ இ பவர் 0 இன்ட்டு மைனஸ் எஸ் இன்ட்டு சைன் 0 மைனஸ் ஒமேகா இன்ட்டு காஸ் 0 இப்போ நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து என்னென்னா சைன் பை தெரியும் காஸ் பை சைன் 0 காஸ் 0 தெரியும் அப்போ சைன் பை இஸ் ஈக்குவல் டு 0 காஸ் பை ஈக்குவல் டு மைனஸ் 1 சைன் 0 ஈக்குவல் டு 0 காஸ் 0 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இந்த இது நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் உள்ளே பண்ண போகிறோம் அப்படி உள்ளே பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை ஒமேகா எஸ் இன்ட்டு 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அண்டு இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் இன்ட்டு இது 0 ஆயிரும் அப்போ 0 மைனஸ் ஒமேகா இன்ட்டு காஸ் பை இஸ் எகெயின் வரும் மைனஸ் 1 மைனஸ் இந்த டம் இப்போ 0 இஸ் 1 அண்டு இதுவும் 0 ஆயிடுது இது மைனஸ் ஆஃப் காஸ் 0 1 அப்போ டபுள்யூ இன்ட்டு 1 இந்த ஹோல் இருக்கு இதெல்லாம் 1 பை 1 மைனஸ் இ பவர் 2 பை பை டபிள்யூ எஸ் இன்ட்டு 1 பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இ பவர் இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது ஒமேகா மைனஸ் 1 இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா இது வந்து 0 ப்ளஸ் ஒமேகா இது
இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை 1 மைனஸ் இ பவர் 2 பை பை ஒமேகா எஸ் இன்ட்டு இப்போ ஒமேகா காமா வெளியே எடுக்கிறோம் ஒமேகா இன்ட்டு இ பவர் அப்போ 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் பை இந்த இது அப்படி எஸ் ஸ்கேர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கேர். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அது மாடிஃபை பண்ணலாம், அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் அப்போ நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை எப்படி பண்ணுறாருன்னா, இப்போ இதை எப்படி இருக்கலாம், 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூஎஸ் த ஹோல் ஸ்கேர் போட்டுக்கலாம். இதுதான் அந்த ஹோல் ஸ்கேர் என்ன 2 இ பவர் 2x அப்படின்னா இ பவர் எக்ஸ் ஹோல் பவர் 2 அதான் போட்டுக்கலாம். இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ 1 பை 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் இன்ட்டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் இது டினாமினேட்டரில் இருக்கு இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை டபிள்யூ எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதையும் இந்த இங்கே இங்கே உங்களுக்கு இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த 1 இந்த 1 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு மேலே என்ன கிடைக்குதுன்னா டபிள்யூ ஒமேகா பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் பீரியாடிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி இந்த இன்டர்வல்.